previous kitchen la superana brownie recipe chocolate loaded brownie recipes eppadi seiyalam paakala vaanga video ku la polam தேவையான பொருட்களை ஓவராலாக பார்த்துடலாம். பட்டர், டார்க் காம்பவுண்ட் சாக்லேட், சாக்கோ சிப்ஸ், கொக்கோ பவுடர், ரெண்டு முட்டை, பேக்கிங் பவுடர், மைதா மாவு அண்ட் வெனிலா எசன்ஸ். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் ராகி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ப்ரொபோர்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான ப்ரௌனி கிடைக்கும். நான் மோஸ்ட்லி ஹர்ஷியோட சாக்லேட் தான் பேஸாக யூஸ் பண்ணுவேன். அது கிடைக்காத பட்சத்தில் இந்த பிராண்டோட தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஹர்ஷி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டான ப்ரௌனிஸ் கிடைக்கும். உங்களுக்கு எது கிடைக்குது, உங்களுக்கு எது ப்ரிஃபரோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கு ஒரு பேசிக் சைஸ் பேனில் 9 பீசஸ் ஒரு மீடியம் சைஸ் 9 பீசஸ் தான் நான் ப்ரௌனிஸ் செய்ய போகிறேன். அதனால் 50 கிராம்ஸ் பட்டரும் 50 கிராம்ஸ் பார் சாக்லேட்டும் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கூடுதலாகவே கூட கொஞ்சம் பட்டர் சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்டியாக வரும். ஸோ இது நல்லாவே நம்ம மெல்ட் பண்ணணும். ஸோ டைரக்ட் ஸ்டவ்லேயும் நீங்கள் மெல்ட் பண்ணலாம், டபுள் பாயிலிங் மெத்தட்லேயும் நீங்கள் இதை மெல்ட் பண்ணி கொண்டு வரலாம். 50 கிராம்ஸ் பட்டர்னால் 50 கிராம்ஸ் சாக்லேட், 100 கிராம்ஸ் பட்டர்னால் 100 கிராம்ஸ் சாக்லேட். ஸோ இதுதான் ப்ரொபோர்ஷன். சாக்லேட்டும் பட்டரும் நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக நல்லா ஆற வச்சிடலாம். இப்போது நம்ம எக், வெனிலா எசன்ஸ் அண்ட் சுகரை நல்லா பீட் பண்ணணும். உங்கள்கிட்ட ஹேண்ட் மிக்சர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்ஸியில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன், அது கூட அரை மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகரோட ப்ரிஃபரன்ஸோ நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் கூடுதல் குறையல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம நல்லா ஃப்ளஃபியாக நம்ம பீட் பண்ணிட்டு வரணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா ஃப்ளஃபியாக நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடித்து வச்சுருக்கிற முட்டையை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ஒரு ஸ்லீவ் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு நான் மைதா சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ராகி மாவோ கோதுமாவோ சேர்த்துக்கலாம். இப்போ முக்கால் கப்பு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மூணையும் சேர்த்து நம்ம நல்லா சலிச்சுக்கலாம். சலிச்சு பண்ணும்போது நமக்கு ப்ரௌனி ரொம்ப பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக சலித்ததுக்கப்புறமா நம்ம இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சாக்லேட்டையும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆடி இருக்கும். இப்போ நம்ம அதை நம்ம பேட்டரில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ண பண்ண உங்களுக்கு நல்ல கலரும் வரும், டெக்ஸ்சரும் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஜென்டிலாகவே மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப ரஃபாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை பட்டர் பேப்பர் லைன் அப் பண்ணி பேனில் போ பண்ணிடுங்க. இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ ஃபுல்லாக போ பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே நமக்கு விருப்பப்படுற டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். சாக்கோ சிப்ஸ், ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ், டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், பிஸ்கெட், குக்கீஸ் எதுனாலும் நம்ம டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளெயினாக பேக் பண்ணி கூட நியூட்டலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் போடலாம், லைக் ஸ்ட்ராபெரிஸ், ப்ளூபெரிஸ் போடலாம். இனிமேல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கு நான் வந்து சாக்கோ சிப்ஸ், வால்நட் அண்ட் அந்த பார் சாக்லேட் யூஸ் பண்ணுறேன். பார் சாக்லேட்டை எனக்கு பேஸாக யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி டாப்பிங்கில் ஆட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தெரியும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார் சாக்லேட், சாக்கோ சிப்ஸ், வால்நட்லாம் வச்சுட்டு பேக் பண்ணி எடுத்துடலாம். ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே நான் ஓவன் வந்து 180°C 10 minutes ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரௌனி பேட்டரை 15-20 minutes பேக் பண்ணிட்டு வந்துடலாம். 20 minutes அப்புறம் ஒரு டூத்பிக்கில் ஸ்பூன் வச்சு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், சூப்பராக கிறிஸ்பியாக பர்ஃபெக்டான லேயர்ஸில் எனக்கு ப்ரௌனி ரெடி ஆகி வந்துருச்சு. 20 minutes அப்புறம் சூப்பரான டெக்ஸ்சரில் நமக்கு ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹாட் ப்ரௌனியை வெனிலா ஐஸ்கிரீமோட சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாட் ப்ரௌனிஸை வெனிலா ஐஸ்கிரீமோட சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்தது என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க.